Hi students, Nitish Max, plus 2 la chapter 4 inverse trigonometric function exercise 4.4 la vara or example sum. Show that cot inverse of 1 by root of x square minus 1 equal to secant inverse x where modulus x greater than 1. First nam in the left hand side irukkulya adha vandu let alpha equal to cot inverse nu eduthukrom. The cot inverse inda pakkam vanda cot alpha equal to idu varum. Idhila inda 1 endradhu ennadhu adjacent side. 1 என்றது என்னது adjacent side. இது x square இந்த root of x square minus 1 opposite side. அப்போ hypotenuse என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஸோ இங்கே தீட்டான்னு வச்சுங்க. ஸோ அட்ஜசன் சைடு 1 இந்த ஆப்போசிட் சைடு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 வருது. அப்போ ஹைப்பர்டென்ஸ் கண்டுபிடிக்கணும்னா ஹைப்பர்டென்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் opposite side whole square plus adjacent side whole square. We know that. So opposite sides வந்து பார்த்தீங்கன்னா root of x square minus 1 whole square பண்ணுறோம் plus adjacent side 1 whole square பண்ணுறோம். இப்போ root whole square பண்ணால் root போயிட்டு x square minus 1 வரும். இங்கே plus 1. இந்த 1 1 கட்டாயிட்டு root of x square. Root of x square என்ன அர்த்தம் x. அப்போ இந்த இடத்துல ஹைப்பர்டென்ஸ் அப்படின்றது எக்ஸ். ஹைப்பர்டென்ஸ் என்னன்னு கிடைக்குது எக்ஸ். ஓகேங்களா? எஸ். இப்போ இந்த சம்மோட ரிலேட்டடா சீக்கண்ட் இன்வர்ஸ் எக்ஸ் இருக்கு இல்லையா? அப்போ இந்த காட் ஆல்ஃபா வந்து இந்த ஆன்சர்னா அப்போ சீக்கண்ட் ஆல்ஃபா அதே டேர்ம்ஸ்ல காட் ஆல்ஃபா அதே மாதிரி சீக்கண்ட் ஆல்ஃபா. சீக்கண்ட் ஆல்ஃபானா என்ன ஃபார்முலா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைப்பர்டென்ஸ் பை அட்ஜசன் சைடு. அப்போ சீக்கண்ட் ஆல்ஃபா ஈக்குவல் டு ஹைப்பர்டென்சிங் என்னது எக்ஸ் அட்ஜசன் சைடு 1. ஓகேங்களா? இப்போ இந்த சீக்கண்ட் ஆல்ஃபா இருக்கு இல்லையா, ஆல்ஃபா ஈக்குவல் டு இந்த சீக்கண்ட் அந்த சைடு போனால் சீக்கண்ட் இன்வர்ஸ் எக்ஸ்னு வரும். ஓகேங்களா? இது 2. இந்த முதல்ல நம்ம ஆல்ஃபான்னு எடுத்துணும் பாரு, அதை 1னு வச்சுங்க. இதுவும் ஆல்ஃபா ஈக்குவல் தான், இதுவும் ஆல்ஃபா ஈக்குவல் தான். அப்போ ஃப்ரம் 1 அண்ட் 2 இது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணுறப்போ ஃப்ரம் 1 அண்ட் 2 இப்போ 1 அண்ட் 2 கம்பைன் பண்ணுங்க, ரெண்டு சைடும் எல்ஹெச்எஸ் ஈக்குவல்னா ஆர்ஹெச்எஸ் ஈக்குவல் தானே, தட்ஸ் எ ரெக்வயர்டு ப்ரூஃப். அப்போ 1 அண்ட் 2லேருந்து வி கெட் காட் இன்வர்ஸ் ஆஃப் 1 பை ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு சீக்கண்ட் இன்வர்ஸ் எக்ஸ்னு ப்ரூஃப் ஆகுது. ஓகேங்களா? தட்ஸ் ஆல். நிதிஷ் மேக்ஸ் கைட் ஃபார் கிளாஸஸ் 10, 11, 12. இது கைடு இல்லை, ஒரு கம்ப்ளீட் கிளாஸ் ஒர்க்.